கீர்த்தி பாலுவோட அம்மா அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சு கொடுத்து ரொம்ப பாசமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஊட்டியும் விடுவாங்க. அப்படிப்பட்டவங்க திடீர்னு உடம்பு முடியாம போனதுனால இறந்தும் போயிட்டாங்க. அன்னையில இருந்து கீர்த்தி பாலு ரெண்டு பேருக்குமே கஷ்டம் வர ஆரம்பிச்சது. அக்கா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஆனா சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. பாலு, நம்ம அப்பா நம்மளுக்காக சாப்பிடுறதுக்கு கொண்டு வர போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருடா. இப்ப நம்ம அம்மா மட்டும் இருந்திருந்தா நம்மளுக்கு விதவிதமா சமைச்சு அவங்களே அவங்க கையால பிசைஞ்சு நம்மளுக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க. எனக்கு அம்மாவோட ஞாபகம் வருதக்கா. எனக்கு கூட அம்மாவோட நினைப்பாவே இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. அப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது அவங்களுடைய அப்பாவான அசோக் அவங்களுக்கு சாப்பிடறதுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு. என் பசங்க அம்மா இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பகல் முழுக்க தனியாவே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பாத்துக்க யாருமே கிடையாது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். அப்போ அசோக்கோட சொந்தக்காரங்களான சுஷீலா அப்படிங்கிறவங்க அசோக்க பாக்குறதுக்கு வந்தாங்க. உன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துருச்சுடா அசோக்கு. அந்த கடவுள் உன்னை ரொம்பவே சோதிக்கிறாரு. பசங்க ரொம்ப சின்ன பசங்க, அவங்கள நீ எப்படிடா பாத்துக்குவ? அந்த பசங்களுக்கு அம்மா தேவைடா, அதனாலதான். என் பேச்ச கேளு, நீ ரெண்டாவதா கல்யாணம் செஞ்சுக்கோ. இல்ல சித்தி, என் பொண்டாட்டிய என்னால மறக்க முடியல. பசங்களை பாத்துக்க வேணும்னா நான் யாராவது ஆயாமா வச்சுக்கிறேன். டேய், ஆயா எப்படிடா அம்மா ஆக முடியும்? வெளியால் எப்பவுமே வெளியால் தான்டா. அவங்க சொந்தக்கார் மாதிரி வருமா? அதுக்குதான் என் பேச்ச கேட்டு நீ ரெண்டாவதா கல்யாணம் செஞ்சுக்கோ. ஆனா சித்தி, பொண்டாட்டி செத்து போய் ரெண்டு குழந்தை இருக்கிற எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? உனக்கு என்னடா குறை? நீ மட்டும் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னா எவ்வளோ பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க. அவ்வளோ எதுக்கு? உனக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி கௌரின்னு ஒரு பொண்ணு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, உனக்கு நினைப்பு இருக்கா? நீ மட்டும் இப்ப ஊன்னு சொன்னா அந்த பொண்ணே உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்குவா, உன்னோட ரெண்டு பசங்களையும் நல்லா பாத்துக்குவா. என்னது, கௌரிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகலடா. அவ உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை வச்சிருந்தாடா. நீ இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா அந்த பொண்ணு உன்னோட நினைப்பால அப்படியே இருந்துட்டா. எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? கௌரியோட அப்பா அம்மா எப்பவுமே அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அதுக்குத்தான் அங்க கௌரியோட வாழ்க்கை, இங்க உன்னோட வாழ்க்கை, உன்னோட பசங்களோட வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். நீ கௌரிய கல்யாணம் செஞ்சுக்கடா. அப்படி கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அசோக அவங்க ஒத்துக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து அசோக்குக்கும் கௌரிக்கும் கல்யாணம் ஆச்சு. இங்க பாரு கௌரி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் நீ ஒரு அம்மாவா இருந்து என் ரெண்டு பசங்களையும் நல்லபடியா எந்த குறையும் இல்லாம பாத்துப்பேன்னுதான். சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நீ பசங்களை நல்லபடியா பாத்துக்கோ, சாப்பாடு கொடுத்து படுக்க வையி. இங்க பாருங்க பசங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னதுமே பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கௌரிய போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதை பார்த்து அசோக் உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அதே சந்தோஷத்தோட அவன் வீட்டில இருந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டான். அப்படி அசோக் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கௌரி சேர்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமா ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போ வெளியே விளையாட போன கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப பாலு ரொம்ப பாசமா, அம்மா ரொம்ப பசிக்குதம்மா, சீக்கிரமா சாப்பாடு கொடுங்க, உங்க கையால சாப்பிடணும் போல இருக்கு. அத கேட்ட உடனே கௌரி ரொம்ப கோவமா, சீச்சி படவா, என்னடா எங்கெங்கயோ சுத்திட்டு வந்து அம்மான்னு வந்து கட்டி பிடிக்கிற? அது என்னடா அம்மா, அம்மாவாமா அம்மா, இன்னொரு வாட்டி அம்மான்னு கூப்பிடாத, என்னால காது கொடுத்து கேட்க முடியல. ஏமா அப்படி சொல்றீங்க? காலையில அப்பா சொன்னாரு இல்ல, நீங்க தான் எங்களோட அம்மான்னு. நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா இருக்கும் போது மட்டும்தான் என்ன அம்மான்னு கூப்பிடணும். உங்க அப்பா இல்லாதப்போ என்ன அம்மான்னு கூப்பிடாதீங்க. இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு எவ்வளவு பெத்த குழந்தைக்கு நான் அம்மாவா? கௌரி சொன்னது கேட்டு கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்னையில இருந்து உங்களை அம்மான்னு கூப்பிட மாட்டோம். தம்பிக்கு ரொம்ப பசி எடுக்குதா, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. என்னது, உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணுமா? என்னோட வீட்டுல எனக்கு 10 பேர் வேலைக்காரங்க இருக்குவாங்க,
அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? இவ்வளோ நேரம் நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்தீங்கல்ல, அங்கெல்லாம் விளையாண்டு விளையாண்டுதான் உங்களுக்கு இப்படி பசி எடுக்குது. நீங்க ரெண்டு பேரும் போய் சமையல் செய்யுங்க, அதுக்கப்புறமா என்ன வந்து கூப்பிடுங்க, நான் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கௌரி அங்கிருந்து எழுந்துச்சு போயிட்டான். கௌரிய பார்த்து பசங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. உடனே அவங்க ரூமுக்குள்ள போய் சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப தெரியாம கீர்த்தியோட கையில நெருப்பு பட்டுருச்சு. பாவம் கீர்த்தி அம்மா அப்படின்னு சத்தமா கத்துனா. அந்த சத்தத்தை கேட்டு கௌரி எழுந்துச்சுட்டா. தூக்கத்தை பசங்க கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ கோவமா சமையல் அறைக்குள்ள போய், என்னடி என்னோட நல்ல தூக்கத்தை கெடுத்துட்டியே சனியனே, உங்க ரெண்டு பேரால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கையில அடிபட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கீர்த்திய கௌரி போட்டு மறுபடியும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சா. கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டப்போ அப்போ கௌரி பாலுவையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சா. பாவம் அன்னைக்கு ரெண்டு பேரும் சாப்பிடாமையே பட்டினியாவே படுத்து தூங்குனாங்க. இப்படி தினமும் கௌரி அசோக்குக்கு முன்னாடி அவங்கள பாசமா பாத்துக்கிற மாதிரி நாடகம் செஞ்சு அசோக் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா பசங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் கௌரி கீர்த்தி பாலு ரெண்டு பேரையுமே கூப்டா. டேய் சன்னியனுங்களே, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் உள்ள என்னதான் செய்வீங்கன்னு தெரியல, ரெண்டு பேரும் என் முன்னாடி வாங்க அப்படின்னு கௌரி சொன்னதுமே ரெண்டு பேரும் பயந்துகிட்டே கௌரி பக்கத்துல வந்தாங்க. என்னம்மா கூப்பிட்டீங்க? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு? இன்னொரு வாட்டி கூப்பிட்டேன்னா உன் நாக்கையே வெட்டிடுவேன், பாத்துக்கோ. பணத்தை கொண்டு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை கொண்டு வாங்க. அம்மா டவுனுக்கா, எங்களுக்கு சரியா வழி தெரியாதம்மா, ரோட்ல நிறைய காரு பஸ்ஸுங்கன்னு போய்கிட்டு இருக்கோம், ரோட்டை தாண்டி போகணும், பெரியவங்க கூட இல்லாம வெளிய போகணும்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆமாங்க, டவுனுக்கு போய் காய்கறிய கொண்டு வர எங்களுக்கு முடியாது. வாய மூடுற சோம்பேறி, எப்ப எந்த வேலை சொன்னாலும் சரி ஏதாவது ஒரு காரணத்தையே சொல்ற. வாய மூடிக்கிட்டு இந்த பணத்தை கொண்டு போய் காய்கறிய கொண்டு வாங்க, இல்லனா என் கையில நீங்க ரெண்டு பேரும் சரியா வாங்கி கட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி கௌரி பணத்தை பசங்க கையில கொடுத்தா. ரெண்டு பேரும் பயந்துகிட்டே தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. காரு பஸ்ன்னு எல்லாமே வேக வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரும் பயந்துகிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வண்டி அவங்க ரெண்டு பேரும் குறுக்கல வந்துருச்சு. அது அவங்களை இடிச்சதுனால கீர்த்தி கையில இருந்த பணம் மொத்தமும் செதறி போய் விழுந்துருச்சு. ஐயோ, காசெல்லாம் எங்க போச்சு, யாராவது எடுத்துக்குவாங்க அப்படி பணத்தை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பணம் பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. மொத்த பணமும் தொலைஞ்சு போனதுன்னு நினைச்சு கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே அவங்க சித்தியை பத்தி யோசிச்சு பயப்பட ஆரம்பிச்சாங்க. டேய் தம்பி, அவங்க கொடுத்த காசெல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சு. இப்ப நம்ம காய்கறி கொண்டு போவாம அப்படியே வீட்டுக்கு போனா காய்கறி எங்கன்னு கேட்டு நம்மள சரியா அடிப்பாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்குக்கா, காசெல்லாம் போனதுனால. காய்கறி எங்கன்னு கேட்டா நம்ம என்னக்கா சொல்றது அப்படி ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்துகிட்டே கௌரி பக்கத்துல போனாங்க. வந்துட்டீங்களா? நீங்க கொண்டு வந்த காய்கறிகளை கொண்டு போய் சுட சுட குழம்பு சாப்பாடு செஞ்சு கொண்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. காய்கறிகளை கொண்டு வரல. ஆமாங்க, காய்கறிகளை நாங்க கொண்டு வரல. என்னடா காய்கறிய கொண்டு வரலன்னு சொல்றீங்க? உங்களை டவுனுக்கு அனுப்புனது காய்கறிய கொண்டு வர்றதுக்கு தானே, இப்ப கொண்டு வரலன்னா எப்படி அப்படின்னு அவங்கள பிடிச்சு பயங்கரமா கத்துனா. அப்போ நடந்த விஷயத்த கீர்த்தி கௌரி கிட்ட சொன்னா. என்னது, காய்கறிய கொண்டு வாங்கன்னு காசு கொடுத்தா தொலைச்சிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து சொல்லுவீங்க? காசு கொடுத்தா தொலைச்சிட்டு வந்திருக்கீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் குடுக்கற இந்த தண்டனைய மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பசங்க ரெண்டு பேரோட கைய பிடிச்சுக்கிட்டு தர தரன்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துல பசங்க ரெண்டு பேரையுமே தலைகீழா தொங்க விட்டுட்டான். அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் அழுதுகிட்டே வேண்டாமா விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டாங்க. ஆனா கௌரி மட்டும் கொஞ்சம் கூட கருணை இல்லாம அவங்கள அப்படியே தொங்க விட்டுகிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமான கோவத்துல அவங்க தலைக்கு கீழே நேரா நெருப்பையும் கொளுத்தி விட்டா. பாவம் அனல் தாங்க முடியாம பசங்க ரெண்டு பேருமே துடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால எனக்கு என்னோட புருஷன் கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இன்னைக்கோட உங்க கதைய முடிச்சிடுறேன். அப்படி சொல்லி கௌரி இன்னும் நெருப்ப அதிகமாக்கி பசங்க ரெண்டு பேரோட கயிறை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டா. பாவம், அனல் அதிகமாக ஆக பசங்க ரெண்டு பேரும் வலி தாங்க முடியாம தவிக்க ஆரம்பிச்சாங்க. கௌரி அதை அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா. அந்த நேரத்துக்கு அங்க வந்த சுஷீலா அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. கௌரி நிறுத்தடி, என்னடி நீ செய்யற வேலை? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அம்மா இல்லாத பசங்களை இப்படிதான் கொடுமைப்படுத்துவாங்களா? நீ ஒரு மனுஷியே இல்ல. அப்படி சொல்லி கௌரியோட கண்ணத்துல அரைஞ்சி பசங்க ரெண்டு பேரையுமே கைதாவத்து காப்பாத்தினாங்க. பசங்க ரெண்டு பேரும் பயந்து போய் சுஷீலாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. பாவம், அவங்கள பார்த்து துக்கம் தாங்க முடியாம சுஷீலா அழ ஆரம்பிச்சாங்க. நீங்க யாருங்க? என்ன அடிக்கிறதுக்கு? என்னோட குடும்பத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? மரியாதையா இங்கிருந்து கிளம்பி போங்க. அப்படியா? மரியாதையா இங்கிருந்து கிளம்பி போலனா என்னடி பண்ணுவ? நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, ராட்சசிடி. நீ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இந்த சின்ன பசங்களை கொடுமைப்படுத்தியா? நீ அம்மாவா இருந்து அவங்களுக்கு அன்பு காட்டாம அவங்களுக்கு ரொம்ப கொடுமை கொடுத்து நீ ஒரு சித்தின்றத நிரூபிச்சிட்டடி. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அசோக்கு சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் பாரு. அப்படி சுஷீலா அசோக்க வர சொல்லி அவன்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. அவனுடைய பிள்ளைங்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதுனால அசோக் கௌரியோட கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டே வெளியே தள்ளிட்டான். அன்னையில இருந்து அவன் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காம அவனை கூட இருந்து பசங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராத அளவுக்கு நல்லபடியாவே பாத்துக்கிட்டான். ஒரு ஊர்ல அக்கா தம்பி ரெண்டு பேர் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம். தினமும் காலையிலேயே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வர பணத்துலதான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வெயில் காலம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவு அப்படிங்கறதுனால பசங்களும் இப்போ வீட்டுலதான் இருந்தாங்க. பசங்களா, இன்னைக்கு நீங்க எழுந்திருக்க ஏன் இவ்வளவு நேரமாக்கிட்டீங்க? நானும் அப்பாவும் கூலி வேலைக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். உங்க ரெண்டு பேருக்காகவும் நாங்க சமைச்சு வச்சிருக்கோம். அம்மா, நைட் எல்லாம் ரொம்ப அனலா இருந்துச்சுமா, சரியா எங்களால தூங்கவே முடியலம்மா, அதனாலதான் காலையில எழுந்திருக்கவும் முடியல. ஆமாமா, தம்பி சொன்னது உண்மைதாமா, நைட் எல்லாம் சரியா தூக்கமே வரலம்மா. இது வெயில் காலம் இல்லையா, அதனால கொஞ்சம் வெயில் அளவுக்கு அதிகமாதாமா இருக்கும். ஒரு 2 மாசம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறமா வெயில் காலம் போயிடும். அது வரைக்கும் நாம எல்லாரும் இதை தாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். சரி பசங்களா, வேலைக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே போய் வெயில்ல விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிளம்பி வேலைக்கே போயிட்டாங்க. பசங்க ரெண்டு பேரும் அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டாங்க. தம்பி, இப்போ வெயில் காலம் இல்லையா, அதனால ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஆனா அதுக்குன்னு தினமும் நம்ம எதுவுமே படிக்காம விட்டுட்டோம்னா படிச்ச எல்லாமே மறந்துடும் இல்லையா, அதனால நாம ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் படிக்கலாமா? அட என்னக்கா, லீவ் நாள்ல கூட நம்ம படிக்கணுமா? தம்பி, நமக்கு வெயில் காலத்துல லீவ் கொடுக்கறது வீட்டுல சும்மா இருக்கிறதுக்காக இல்ல. இது வெயில் காலம் இல்லையா, இப்ப வெயில் அதிகமா இருக்கும், நம்மளால ஸ்கூலுக்கு போக முடியாது, வெயில் தாங்கிக்க முடியாது, அதனாலதான் வெயில் காலத்துல லீவே கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்து தினமும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல என்ன இருக்குன்னு படிச்சா நம்மளுடைய மூல வளர்ச்சிக்கு அது உதவும் அப்படின்னு எங்க சார் என்கிட்ட சொல்லிருக்கிறாரு. அப்படின்னா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா போய் விளையாடலாம்க்கா அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தம்பி மட்டும் சும்மா புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்த்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, அக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுக்கா, நாம ஏதாவது விளையாடலாம்க்கா. எனக்கு இந்த ஆண்டா ரொம்ப போர் அடிக்குது, சரி என்ன விளையாட்டு விளையாடலான்னு நீயே சொல்லு. கண்ணாமூச்சி விளையாடலாமா அக்கா? டே தம்பி, கண்ணாமூச்சி ஆடணும்னா நாம வெளியே போய் ஆகணும்டா, ஏன்னா நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு இல்லையா. ஆனா அம்மா என்ன சொன்னாங்க, வெயிலா இருக்கு வெளியே போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அதெல்லாம் முடியாதுக்கா, கண்டிப்பா நம்ம கண்ணாமூச்சி விளையாடிதான் ஆகணும். வேணாண்டா தம்பி, அம்மா சொன்னதை எப்பவுமே கேட்கணும்ல. சரி அப்படின்னா என்ன விளையாடுறதுன்னு நீயே சொல்ல. பேசாம வீட்லயே உக்காந்து பரமபதம் விளையாடலாமா? பரமபதமா? அப்படின்னா என்ன அக்கா? அதான்டா,
அதுல இந்த பாம்பெல்லாம் இருக்கும், அதே மாதிரி ஏணியெல்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட நாம நிறைய தடவை விளையாடி இருக்கோம் இல்லையா? அடோ ஆமாக்கா, ஞாபகம் வந்துருச்சு. எனக்கும் அந்த விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும்க்கா. நம்ம பேசாம அதே விளையாட்டை விளையாடலாம். அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்லயே பரமபதம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மதிய நேரமும் ஆச்சு. சூரியனும் சுட்டரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அக்கா என்னக்கா இது, திடீர்னு ரொம்ப அனல் அதிகமாகுது. இந்த அனலை என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. ஆமாடா தம்பி, எனக்கும் ரொம்ப அனலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தொண்டையெல்லாம் வறண்டு போய்கிட்டு இருக்கு. வேர்த்து வேற ஊத்துது. கொஞ்சம் கூட சில்லுனே இல்லடா. கொஞ்சம் இரு, அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே பானை வாங்கிட்டு வந்து அதுல தண்ணி ஊத்தி வச்சாங்க. அந்த தண்ணி பானில் இருக்கிறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நான் போய் அது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பானையில் இருக்கிற தண்ணியை எடுத்து அவளும் குடிச்சிட்டு அவளோட தம்பிக்காகவும் தண்ணியை எடுத்துட்டு வந்து குடித்தா. அந்த தண்ணி உண்மையிலே சில்லுன்னு இருந்துச்சு. அட, இந்த தண்ணி உண்மையிலே ரொம்ப சில்லுன்னு இருக்குல்லக்கா. இப்ப கொஞ்சம் அனல் குறைஞ்ச மாதிரி இருக்குக்கா எனக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியே போக போக இன்னும் இன்னும் வீட்டுக்குள்ள அனல் அதிகமாக ஆரம்பிச்சுது. அக்கா வீட்டுக்குள்ள ரொம்ப அனலா இருக்குல்லக்கா, நம்ம கொஞ்சம் வெளியே போலாம்க்கா. வெளியே போவது சில்லுன்னு காத்து வீசுமோ என்னமோ. வேண்டாம் தம்பி, வெளிய வெயில் அதிகமா இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே அனல் நமக்கு அதிகமா தெரியுது. இப்ப வெயில வெளியே போனன்னு வச்சுக்கோ, அங்க அனல் காத்து தான் வீசும். அப்படி அந்த நாள் பூரா பசங்க ரெண்டு பேரும் அனல்ல வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. அப்படியே சாயந்தர நேரமும் ஆச்சு. அப்பா அம்மா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வந்துட்டியாமா, உனக்கு தெரியுமா எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு வீடு ரொம்ப அனலா இருந்துச்சு. எங்களால வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலம்மா. ஆமாம்மா, தம்பி சொன்னது உண்மைதாம்மா. வர வர இந்த வீட்டுல அனல் ரொம்ப அதிகமாயிக்கிட்டே இருக்குமா. ஐயோ அப்படியாம்மா, வீட்டுல இன்னைக்கு ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா. சரி ஒன்று பண்ணுங்க, நாளையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் என் கூட வயலுக்கு வந்துருங்க. வயல்ல சில்லுன்னு காத்து வீசும், அங்க உங்க ரெண்டு பேருக்கு சுத்தமா அனலே தெரியாது அப்படின்னு அம்மா சொன்னதும் அது கேட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அடுத்த நாள் காலையில பசங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போனாங்க. அங்க சுத்தி பச்சை பசேல்னு வயல் இருந்ததுனால அவங்களுக்கு அங்க சில்லுன்னு காத்து வீசிச்சு. அங்க பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க அம்மா வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க பக்கத்துல பனை ஓலையில கட்டின பந்தல் இருந்துச்சு. அதுக்கு கீழே பசங்க ரெண்டு பேரும் உட்காந்து அவங்க வெட்டி கொடுத்த கரும்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டு நேரத்துக்கு அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து ரெண்டு பேருக்கும் சாப்பாடும் போட்டு கொடுத்தாங்க. அம்மா உண்மையிலேயே இங்க இருந்தா ரொம்ப சில்லுன்னு இருக்குமா, ரொம்ப அமைதியாவும் இருக்கு, இங்கிருந்து போகவே தோணல. ஆமாம்மா, உண்மையிலேயே சுத்தி பச்சை பசேல்னு வயல் இருக்குல்ல, அதுல அடிச்சு வர காத்து ரொம்ப சில்லுன்னு இருக்குமா. கொஞ்சம் கூட இங்க அனலே தெரியல. ஆனா நம்ம வீட்டுல ஏமா அவ்வளவு அனல் தெரியுது. பசங்களா, சுத்தி இருக்கிறது பச்சை பசேல் இருக்கிற வயல் இல்லையா, அதனாலதான் இங்க உங்களுக்கு சில்லுன்னு காத்து வீசும். அது மட்டும் இல்ல, இந்த பந்தல் பனை ஓலையில கட்டிருக்காங்க இல்லையா. பனை ஓலையில பந்தல் போட்டு அதுக்கு கீழே உட்காந்தா சில்லுன்னு தான் இருக்கும். அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் உட்காந்தது உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படியாமா, அப்படின்னா நாளையில இருந்து நாங்க உன் கூடவே இங்க வந்து மறுபடியும் நீ போகும்போது உன் கூடவே வீட்டுக்கு போறோம்மா அப்படின்னு பசங்க சொன்னாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்படியே நாலு நாளும் போச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் வயல்ல ஒருத்தர் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் இனிமே வீட்லயே இருங்கப்பா. பாத்தீங்கல்ல, ராமைய தாத்தாவை பாம்பு கடிச்சிருச்சு. பாவம், அவரு உயிருக்கு ஹாஸ்பிட்டல்ல போராடிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன், வயலுக்கு வராதிங்க, இனிமே வீட்லயே இருங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன், வெயில் காலம் ஒன்னும் இன்னும் முடியலையேம்மா. உனக்கு தான் தெரியும்ல இந்த வீடு எவ்வளவு அனலா இருக்கும்னு. ஆமா அம்மா, நம்ம வீடு ரொம்ப அனலா இருக்குமா. இப்ப வராதன்னு சொன்னா எப்படிம்மா, இந்த அனலை தாங்கிக்கிட்டு எங்களால இங்க இருக்க முடியலம்மா. இங்க பாருங்க பசங்களா, ஏன் ரெண்டு பேரும் எதிர்த்து எதிர்த்து பேசுறீங்க. உங்களுடைய நல்லதுக்காக தானே நான் சொல்றேன், அதை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா. வயலுக்கு வந்த ஆபத்துன்னு சொல்றல்ல, உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வெயில குறைஞ்சு போயிடும், நீங்க சந்தோஷமா ஸ்கூலுக்கும் போகலாம்
அப்படின்னு அம்மா கொஞ்சம் கோவமா பேசிட்டு அவங்க வேலைக்கே கிளம்பிட்டாங்க. அம்மா ஏன்க்கா நம்ம சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்ப இந்த அணலை நாம எப்படிக்கா தங்கிக்கிறது? அம்மா சொல்றது நம்மளுடைய நல்லதுக்காக தானே தம்பி, அதை நாம தானே புரிஞ்சுக்கணும். உனக்கு கவலைப்படாத, அணல் தெரியாத அளவுக்கு நாம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்கா போய் வீட்டோட கூரை மேல தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தா. அக்கா அப்படி செய்யறத பார்த்து தம்பியும் அவனும் ஒரு பக்கத்துல இருந்து தண்ணி ஊத்துனான். தம்பி, இப்பதானே செவரெல்லாம் தண்ணியில நனைஞ்சது, கொஞ்ச நேரத்துல வீடெல்லாம் சில்லுன்னு ஆயிடும் பாரு. என்னவோ அக்கா, கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த நாள் பூரா அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நாள் பூரா அவங்க அனல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அக்கா, நீ செஞ்ச முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சுக்கா, பாரு வீடு சில்லுன்னு மாறவே இல்லை அப்படி அந்த அக்கா தம்பி ரெண்டு பேருமே வீட்டுல அனலை குறைக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை செஞ்சாலும் அனல் மட்டும் குறையவே இல்லை. அக்கா, பேசாம அம்மா நம்மள வயலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா அங்க இருக்கிற பனை ஓல பந்தலுக்கு கீழே உக்காந்துக்கிட்டு நம்ம சில்லுன்னு கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆமா தம்பி அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அக்கா இப்படி சொன்னான், டே தம்பி, இப்ப நீ என்ன சொன்ன? கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா உக்காந்துருக்கலாம் அப்படின்னு சொன்ன. அது இல்லடா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்னு சொன்னியே. பனை ஓல பந்தலுக்கு கீழே உக்காந்து கரும்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்ன. அட ஆமா, பனை ஓல பந்தல் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல. ஆமா, அதுக்கு இப்ப என்னக்கா? அந்த பந்தல் பனை ஓலையில தானே போட்டாங்க, அந்த பனை ஓலைய நாம ஏன் ஓடு மேல போடக்கூடாது? அப்ப வீட்டுக்குள்ள சில்லுன்னு தானே இருக்கும். அட அக்கா, உண்மையிலே இந்த யோசனை நல்ல யோசனை தான். நம்ம வீட்டோட ஓடு மேல பனை ஓலைய போட்டோன்னு வச்சுக்கோ, உண்மையிலேயே வீட்டுக்குள்ள சில்லுன்னு தாக்கா இருக்கும். அப்ப கொஞ்சம் கூட அனலாவே இருக்காதுல்ல. ஆமாடா, அம்மா வந்ததும் நம்ம யோசனைய அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்க அம்மா வர வரைக்கும் காத்திருந்து ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்த யோசனைய அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க அம்மாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலே போய் வயல்ல இருந்து பனை ஓலைய கொண்டு வந்து வீட்டோட ஓடு மேல போட்டாங்க. அப்படி பனை ஓலை வீட்டை அவங்க தயார் பண்ணாங்க. அப்படி போட்ட உடனே வீட்டுக்குள்ள ரொம்ப சில்லுன்னு இருக்கிறத அவங்க எல்லாருமே கவனிச்சாங்க. அதை பார்த்த ஊர்ல இருந்த எல்லாருமே அவங்க வீட்டு ஓடு மேலேயும் பனை ஓலையை கொண்டு வந்து போட்டாங்க. அக்கா, உண்மையிலேயே பனை ஓலை போட்டதுக்கு அப்புறமா வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி வெயில் காலத்தை நாம சந்தோஷமா இருந்துடலாம்க்கா. ஆமாண்டா தம்பி, எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி பசங்க ரெண்டு பேரும் அந்த பனை ஓலை வீட்டுல அனல் தெரியாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.